இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம். இன்றைய திருப்பலியில் மனமாற்றம் பெற்று நற்செய்தியாக மாறி வாழ்ந்திட இறை வார்த்தைகள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றன. நாம் மனம் மாறி புதிய வாழ்வை கண்டடைய வேண்டுமென்று பொறுமையோடு காத்திருக்கும் நம் அன்பு தந்தையின் திருப்பாதத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறோம். அன்பினூற்று நம் தந்தை இறைவன், அவர் நம்மீது கொண்டிருக்கும் பாசமும் கரிசனையும் எல்லைகளை கடந்தது. ஆயனைப் போல தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார், சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்லுவார். ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை, மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். இரண்டாவது மனிதர்களை இப்பொழுது நாங்கள் தேடிக்கொள்வோம்.
குரலொளி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள், பள்ளத்தாக்குகளெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நீராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும், மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர்தாமே இதை மொழிந்தார். சியோனே நற்செய்தி தருபவளே, உயர் மலைமேல் நின்றுகொள். எருசலேமே நற்செய்தி உரைப்பவளே, உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு. இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார், அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கின்றார், அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார், அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன, ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளில் தூக்கி சுமப்பார்,
சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பல்லவியாக ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு, தம் பற்றுமிகு அடியார்க்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரையும் அது பேரன்பை காட்டி எங்களையும் மீட்டருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணின் நின்று உண்மை முளைத்தலும், விண்ணின் நின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரையும் அது பேரன்பை காட்டி எங்களையும் மீட்டருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரையும் அது பேரன்பை காட்டி எங்களையும் மீட்டருளும். ஆண்டவரையும் அது பேரன்பை காட்டி எங்களை மீட்டருளும். புதிய மண்ணுலகம், புதிய விண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஒன்றை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவரின் பார்வையில் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போலவும், ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போலவும் இருக்கின்றன. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கின்றார். ஜாரம் அழிந்து போகாமல் எல்லாரும் மனம் மாற வேண்டுமென விரும்புகின்றார். ஆனால் ஆண்டவருடைய நாள் திருடனைப் போல வரும். வானங்கள் பெருமுழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். மண்ணுலகும் அதன் செயல்களும் தீக்கிரையாகும். இவை ஜாவம் அழிந்து போகுமாதலால் நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் மிகவும் சிறந்து விளங்க வேண்டும். கடவுளின் நாளை எதிர்பார்த்து அவர் வருகையை விரைவுபடுத்த வேண்டும். அந்நாளில் வானங்கள் எரிந்தழிந்து பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். அவர் வாக்களித்தபடியே நீதி குடிகொண்டிருக்கும். புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வருமென நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அன்பாண்டவர்களே, இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை சுமையாக்குங்கள்,
மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகின்றேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பார நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கின எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலநிலத்துக்கு வந்து பாவமன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெருங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடிய ஆடையை அணிந்திருந்தார். தோல்கச்சியை இடையில் கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகின்றார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்கக்கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவை சந்திப்பதற்கு எம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வது எவ்வளவு அவசியமானது என்பதையும், எப்படி நாங்கள் எங்களை ஆயத்தம் செய்து கொள்வது என்பதை எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்ற ஒரு காலமாக இந்த திருவருகை காலம் அமைந்திருக்கின்றது. இந்த திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவார்த்தைகளூடாக இறைவன் நமக்கு என்ன செய்தியை கொடுக்கின்றார் என்பதை பற்றி சிந்திக்க உங்களை அழைத்து நிற்கின்றேன். மாணவர்களே, எசாயா நூலிலே அதிகாரம் 40 முதல் அதிகாரம் 55 வரையான பகுதிகளை ஆறுதல் மொழிகள் நூல் என்று அழைக்கின்றார்கள். அதற்கு காரணம், இஸ்ரவேல் மக்கள் பபிலோனிய அடிமைத்தனத்திலே பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்தார்கள், அடக்குமுறைகளை சந்தித்தார்கள். அவர்கள் விட்ட கண்ணீர், அவர்களுடைய அழுகுரல், அவர்களுடைய வேதனை நிறைந்த வாழ்வை தந்தை இறைவன் கண்ணுற்று அவர்களுக்கு ஆறுதல் கூற தன்னுடைய வாக்குறுதியை எடுத்து சொல்ல இறைவாக்கினர் எசாயாவை அனுப்புகின்றார். எருசலேம் என்ற
நகருக்குள்ளே மீண்டும் உங்களை ஆண்டவர் அழைத்து செல்வார். எருசலேம் என்ற புதிய வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்ற ஆண்டவருடைய வாக்குறுதியை எசாயா இறைவாக்கினர் அந்த மக்களுக்கு சொல்லி அவர்களை நம்பிக்கையூட்டி அவர்களை ஆறுதல் படுத்துவதைத்தான் இன்றைய முதலாவது வாசகம் எங்களுக்கு காட்டி நிற்கின்றது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்க இருக்கின்ற இறைவனை சந்திக்க அந்த மக்கள் தங்களை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பையும் விடுக்கின்றார். அந்த விதமான அழைப்பைத்தான் நற்செய்தியிலும் புனித திருமுழுக்கு யோவான் எங்களுக்கு கொடுக்கின்றார். மெசியாவை சந்திக்க நாங்கள் பாவ மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெற வேண்டும், அதாவது மனமாற்றம் பெற்று புதிய வாழ்வுக்குள்ளே நாங்கள் நுழைய வேண்டும் என்ற அழைப்பு. எசாயா இறைவாக்கினரும் திருமுழுக்கு யோவானும் விடுக்கின்ற அழைப்பு ஒன்றே. மனம் மாறுங்கள், ஆயத்தமாகுங்கள். அதாவது மனம் மாற தேவையானதை செய்யுங்கள் என்பதே இதன் பொருளாக இருக்கின்றது. மாணவர்களே, இந்த திருவருகை காலம் நாம் நம் பாவ அடிமைத்தலையிலிருந்து புறப்பட வேண்டிய ஒரு காலம். இயேசு கொண்டு வந்த அந்த மீட்பை அனுபவிக்க எங்களை தயார்படுத்துகின்ற ஒரு காலம். இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தி வாசகத்திலும் பார்க்கின்றோம், பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக பலியை ஆயத்தமாக்குங்கள். மாணவர்களே, மக்கள் வாழும் பகுதியை விட்டு ஏன் பாலை நிலத்தில் ஆண்டவருக்கு பலியை ஆயத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே எழக்கூடும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒருமுறை கூறுகின்ற பொழுது, இறைவனின் பரிந்துரைகளுக்கு செவி கொடுக்காமல் அவரின் குரலை கேட்காமல் தப்பி செல்ல முயல்வது நம் ஒவ்வொருவருக்கும் வரும் சோதனையாக உள்ளது என்று சொல்லுகின்றார். இறைவனின் பரிந்துரைக்கு செவி கொடுக்காமல் அவரின் குரலை கேட்காமல் தப்பி செல்ல முயல்வது நம் ஒவ்வொருவருக்கும் வரும் சோதனையாக இருக்கின்றது. இறைவனுக்கு செவி கொடுக்காமல் அவர் சுட்டி காட்டியுள்ள வழிகளில் நடக்காமல் தம் சொந்த விருப்பத்துக்கேற்ப வாழ்பவர்கள் பாலை நிலத்தில் வாழ்பவர்களே. இறை விருப்பத்தின்படி வாழாமல் நம் சொந்த திட்டங்களையும் வழித்தடங்களையும் அமைத்து கொள்கின்ற பொழுது நம் ஆன்மீக வாழ்வு என்னும் நிலம் பாழ்பட்டு போன பயனற்ற நிலமாக மாறுகின்றது. ஆக இந்த பாலை நிலம் என்று சொல்லப்படுவது எங்கள் ஒவ்வொருவருடைய மனங்களையும் தான். அவை அந்த மனதைத்தான் நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டும். கரடு முரடாக இருக்கின்ற பாதையும் அதுதான். எங்களுடைய வாழ்விலே இருக்கின்ற பல்வேறுபட்ட பாவம் சார்ந்த செயற்பாடுகள், மனித ஊனியல்புக்குரிய செயற்பாடுகள் அனைத்தும் எங்களுடைய ஆன்மாவை பாலை நிலமாக மாற்றுகின்றது. அவை இந்த நிலையிலே இருந்து நாங்கள் உண்மையான மனமாற்றம் அடைய வேண்டும். இந்த உண்மையான மனமாற்றத்தை நாங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நமது வாழ்விலே நாங்கள் தன்னிலை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கதை, ஊதாரி மைந்தனுடைய உவமை. ஊதாரி மைந்தன் எப்பொழுது தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்ளுகின்றானோ அப்பொழுதே அவன் தந்தையிடம் திரும்பி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே ஏற்படுகின்றது.
அவன் இருக்கின்ற சூழ்நிலை, அவன் உண்ணுகின்ற உணவு, அவனுடைய வேலைத்தன்மைகள், இவை எல்லாத்தையும் அவன் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவனுக்காக ஒரு புதிய வாழ்வை அவன் தேடிக்கொள்ளுவதை பார்க்கின்றோம். ஆகவே அவன் தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாக எழுந்து தன் தந்தையிடம் செல்ல முயலுகின்றான். அவன் எழுந்து தந்தையிடம் செல்லுகின்ற அந்த கால பகுதி தான் அன்பானவர்களே இந்த திருவருகை காலம். அதாவது எங்களுடைய நிலையை நாங்கள் உணர்ந்து மெசியாவை ஆண்டவரை சந்திக்க செல்லுகின்ற காலம், எங்களை தயார்படுத்துகின்ற காலம்தான் இந்த திருவருகை காலம். அப்போ இந்த காலத்திலே எங்களை நாங்கள் எவ்வாறு அந்த ஊதாரி மைந்தன் தன்னை தயார் செய்து கொண்டானோ, தன் நிலையை உணர்ந்து கொண்டானோ, அவ்விதமாக எங்களுடைய வாழ்வையும் நாங்கள் உற்று நோக்கி எங்களுடைய நிலையை உணர்ந்தவர்களாக இறைவனை சந்திக்க எங்களை ஆயத்தம் செய்ய வேண்டும். ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையிடம் சென்ற பொழுது தந்தை அவனை கட்டி அரவணைத்து கையுக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் புதிய ஆடைகளையும் அணிவித்து அவனுக்கு புதிய வாழ்வை கொடுப்பதை பார்க்கின்றோம். அதே விதமாகத்தான் நாங்களும் மனம் மாறி ஆண்டவரை நோக்கி செல்லுகின்ற பொழுது எங்களை ஆண்டவர் புதிய வாழ்வுக்குள்ளே அழைத்து செல்லுகின்றார். இதைத்தான் திருமுழுக்கு யோவான் பாவ மன்னிப்பு பெற்று திருமுழுக்கு பெறுங்கள் என்று சொல்லுகின்றார். இந்த திருமுழுக்கு என்பது புதிய வாழ்வு. அந்த புதிய வாழ்வைத்தான் ஊதாரி மைந்தன் தன்னுடைய தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொண்டான். அந்த புதிய வாழ்வைத்தான் நாங்களும் ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பினூடாக, அவருடைய இரண்டாவது வருகையினூடாக நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தயார் செய்ய வேண்டி இருக்கின்றது அன்பானவர்களே. அவை அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனமாற்றத்தின் காலத்தை நாங்கள் உணர்ந்து கொண்டவர்களாக, எங்களுடைய பாலைவன வாழ்வை நாங்கள் உதறி தள்ளிவிட்டு எங்களுடைய ஆன்மாவை நாங்கள் மாற்றி ஆண்டவரை சந்திக்க எங்களுடைய நிலையை உணர்ந்தவர்களாக, தகுதி உள்ளவர்களாக ஆண்டவர் இயேசுவனுடைய வரலாற்று பிறப்பை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை நினைவு கூறவும், ஆண்டவருடைய இரண்டாவது வருகைக்கு எங்களை தகுந்த முறையிலே ஆயத்தம் செய்து அவரை சந்திக்க தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடி சபித்துக் கொள்வோம். எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிட்டுக் கொள்வோம். பூமியும் படைத்தவராய் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை சுதன் தூய ஆவியுமாய் தன்னில் நிறைவுடன் வாழ்கின்றார். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் திருமகன் மரியிடம் வருவானார். மனிதரை புனிதரையாக்கிடவே புனிதரம் கடவுள் மனிதனார். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். கல்வரை ஒன்றில் அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தேற்றார். மரணத்தின் மீது வெற்றி கொண்டார். வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்தில் நடுவரை திரும்பவும் வந்திடுவார். பரிசுத்த ஆவியை நம்புகின்றோம். பாரினில் அவர் துணை வேண்டுகின்றோம். மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைகின்றோம். திருச்சபையுரைப்படு நம்புகின்றோம். புனிதர்கள் உறவை நம்புகின்றோம்.
உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகின்றோ. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுனுடைய இரண்டாவது வருகைக்கு எங்களை தயார்படுத்துகின்ற இந்த காலத்திலே நாங்கள் இருக்கின்ற நிலைகளில் இருந்து எங்களை சுய ஆய்வு செய்து நாங்கள் செய்து வருகின்ற தவறுகளை இனங்கண்டு அதிலிருந்து விடுதலை பெற்று புதிய வாழ்வை வாழ அருள் கேட்டு எங்கள் வேண்டுதல்கள் எங்கள் மன்றாட்டுக்களை ஒப்பு கொடுத்து சுபிப்போம். இரக்கமை நிறைந்த தேவனே, எம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலை பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து இறை மக்களை இத்திருவருகை காலத்தில் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்கு நன்கு தயாரிக்க தேவையான அருள் வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வாழ்வின் நிறைவாகிய இறைவா, வரும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் முன் தயாரிப்புகளை நாங்கள் வெறும் வெற்றுவெளி அடையாளங்களாக கருதாமல் ஆன்மீக தயாரிப்புகளில் எங்களை புதுப்பித்து கொண்டு உம் பிறப்பு ஏழைகளுக்கு நற்செய்தியாக அமைந்தது போல நாங்களும் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலத்தின் அறிகுலைகளை அறிந்த தேவனே, காலநிலை மாற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்படுகின்ற எம் உறவுகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்களை பாதுகாத்து பராமரித்து அவர்கள் தேவைகளில் உடனிருந்து வெகு விரைவில் அவர்கள் தங்கள் இல்லிடம் சென்று சந்தோஷமாக வாழ அருள் கூர்ந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தேவனே, தொற்று நோயினால் மரித்த அனைத்து இறை பணியாளர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். மற்றும் இந்நோயினால் போராடும் அனைவரையும் நலமாக்கி அவர்கள் உம் பணியை தொடர்ந்து செய்ய தேவையான அருள் வரங்களை அவர்கள் மேல் பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சுபிப்போம். எங்கள் அனைவரையும் அன்பு செய்து வழிநடத்தி வருகின்ற பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலே நாங்கள் உம் பாதம் ஒப்பு கொடுத்த அனைத்து வேண்டுதல்களையும் எங்கள் கருத்துக்களையும் தயவோடு ஏற்றுகளும். பாலைவன வாழ்வு பயணத்திலிருந்து எங்கள் வாழ்வு பயணம் வளமுள்ள வாழ்வை நோக்கி பயணிக்க நீர்தாமே கிருபை செய்தளும். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமீன். உருவில் உந்தன் பிரசன்னம்
உமக்கு தெய்வ தரிசனம் அப்பரச உருவில் உந்தன் பிரசன்னம் இதுவே எமக்கு தெய்வ தரிசனம் தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பான் தரிசனம் தந்து உன் திருவடி சேர்ப்பான் தரணியம்மை இறைவா காப்பா சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்முடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதல் முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மத திரு அவையை நெவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாச மாண்டகை, எல்லா திருநேராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மையும் மன்றாடுகின்றோம். மதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு முழைந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேலிறக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பெரு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். இதயத்தலை
வா எழுந்து வா வா அன்பானவர்களே, வருகின்ற எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னை மரியாளின் அமலோற்பவ பெருவிழா. அன்றைய தினம் கடந்திருநாள். அன்று மாலை 5 மணிக்கு ஆயரில்ல சிற்றாலயத்திலிருந்து நேரரையில் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் 8ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசீர் பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்லவரும் மேலக்கம் உள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறு வருகையை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் பலப்படுத்துவாராக. ஆமீன். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. ஆமீன். நம்மிடம் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமகளும் நீங்கள். அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி. வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. துன்பங்கள் தோன்றிடும் வேளையில் நீ துணை தந்து காத்திட வேண்டும். துன்பங்கள் தோன்றிடும் வேளையில் நீ துணை தந்து காத்திட வேண்டும். அன்பில் என்றும் மரவணைத்து என்னை அருளில் வளர்த்திட வேண்டும். அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா, அருளை பொழிவதும் நீதானம்மா, ஆறுதல் அளிப்பதும்